எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பூரி கிழங்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நாலு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, அஞ்சு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு அதை வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பேன் வந்து சூடாயிடுச்சு, நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது நல்லா பொரிஞ்சதுமே நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி துண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை, வெண்ணெய் நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாய் இதெல்லாமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வணங்கினதுமே நம்ம வந்து பெரிய வெங்காயம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறதே ஆட் பண்ணிடலாம். மெயின் இன்க்ரீடியன்ஸே இந்த பெரிய வெங்காயம் தான். அதனால் நீங்கள் எந்தளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். இது நல்லா ஓரளவு குக் ஆனாலும் போதும், ரொம்ப வந்து ரொம்ப டீப் குக் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம குக் பண்ணுற டைமில் கொஞ்சமாக அந்த ஆனியனுக்கு ஏற்ற சால்ட்டை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. அதிகமாக சால்ட் இந்த டைமில் ஆட் பண்ணிட வேண்டாம். ஓரளவு ஆனியன் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிளாக குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 10 minutes நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காக பண்ணி கொடுத்துடலாம், ரொம்ப சிம்பிளாக பண்ணி கொடுத்த மாதிரியும் இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு மஞ்சத்தூள். தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். நான் இதை வந்து பாயில் பண்ணுறப்பயே நான் வந்து ஒரு 1/2 உப்பு நான் போட்டு தான் நான் பாயில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளுக்கு வந்து பூரி கிழங்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி முழுசாக உருளைக்கிழங்கு இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா பருப்பு மத்தை வச்சு நல்லா அதை வந்து மசிச்சு விட்டுருங்க. ரொம்ப சாஃப்டாகிடும், குழந்தைங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் கொடுத்தோம்னா. ஏன்னா உருளைக்கிழங்கு முழுசாக ஒரு குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா இது போல் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கும் ஒரு நல்லா ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். 10 minutes பூரி கிழங்கு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இன்னொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன். பாய்.